ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் வெஜிடபிள் குருமா எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இதில் நான் ஒரு ரெண்டு மணிக்கு இன்கிரீடியன்ட்ஸ் மட்டும் சேர்க்க போகிறேன் அந்த பொருளை சேர்த்தோம் அப்படின்னா ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே அப்படியே இருக்கும் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா பிரியாணி இலை பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாசிப்பூ இது எல்லாமே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதெல்லாம் நல்லா வெடித்ததுக்கு அப்புறமா ரெண்டு பச்சை மிளகாயை ரெண்டாக கீரி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதங்கிக்கோங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம மசாலா சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா இல்லைன்னா மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க இதுதான் குருமாவோட ஃபஸ்ட்டு கீ இன்க்ரீடியண்ட் இதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு பொருள் சேர்க்க போகிறோம் அது எல்லாமே சேர்த்தா தான் நமக்கு ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே அந்த குருமா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து மசாலா நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம காய் சேர்த்துடலாம் ஒரு கப் அளவுக்கு கேரட் ஒரு கப் அளவுக்கு பீன்ஸ் ஒரு கப் உருளைக்கிழங்கு ஒரு கப் பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க பச்சை பட்டாணி சேர்த்திங்க அப்படின்னா குருமா வந்துட்டு இன்னும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க இந்த குருமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறமா காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க காய் வந்துட்டு பாதி அளவுக்கு வேகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ஒரு மசாலா சேர்க்க போகிறோம் அந்த மசாலா ரெடி பண்ணுறதுக்கு அஞ்சுலேருந்து ஆறு முந்திரி பருப்பு கொஞ்சமாக வெங்காயம் சோம்பு கசகசா இது எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துக்கலாம் இதோட நீங்கள் தேங்காய் பூ இருந்தால் தேங்காய் பூவும் சேர்த்து அரைச்சிக்கோங்க நான் தேங்காய் பால் தனியாக இருக்கிறதுனால அரைச்சிட்டு அதோட தேங்காய் பால் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ நம்ம அந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணியாச்சு மசாலாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கிளறி விட்டுருங்க இப்போ நம்ம சேர்த்து அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்ருங்க அந்த மசாலாவோட வாடை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருங்க இல்லைன்னா குருமா சாப்பிட்றப்போ அந்த மசாலாவோட டேஸ்ட்டு அப்படியே இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது அதே மாதிரி சோம்பு கசகசா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா குருமா நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க பச்சை பால் இல்லைன்னா காய்ச்சின பால் எதாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இதில் பால் சேர்த்திங்க அப்படின்னா தான் நமக்கு அந்த ஹோட்டல் ஸ்டைலில் சாப்பிட்ற அந்த டேஸ்ட்டு அப்படியே இருக்கும் பால் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கொதி மட்டும் கொதிக்க விடுங்க ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு துண்டளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட கீ இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சேர்த்து முடிச்சாச்சு இப்போ நம்மளோட சூப்பரான சுவையான ஹோட்டல் ஸ்டைலில் வெஜிடபிள் குருமா வந்துட்டு ரெடி ரெடியாயிருச்சு இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி பூரி பரோட்டா எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படியே நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி அந்த டேஸ்ட்டு அப்படியே இருக்கும் வாசனைக்காக கொஞ்சமாக மல்லித்தலை கடைசியாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கிளறி விட்டுட்டு கேஸை ஆஃப் பண்ணிடுங்க பாருங்க நம்மளோட சுவையான ஹோட்டல் ஸ்டைலில் வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அமில்தாஸ் டைரி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்